ஜெய் சாய்ராம். இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் வந்து செய்ய போறோம். இந்த ஊறுகாய் வந்து 2 நிமிஷத்துல நீங்க வந்து செஞ்சிரலாம். இப்போ வந்து மாங்காய் சீசன், நமக்கு நிறைய மாங்காய் கிடைக்குது. இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப தைசாத்துக்குலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்னோட சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை வந்து நீங்க முழுசா பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த ஊறுகாய் எப்படி செய்யறதுங்கறது பாப்போம். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய்க்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போடலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மாங்காய். கடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வேணுங்கிற உப்பு போடுறேன். இப்போ இந்த இருப்பு சட்டிலே வந்து சூடு இருக்கு, அதனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணபடி தான் வச்சிருக்கேன். இந்த சூட்டுக்கே இதெல்லாம் வந்து நல்லா சாந்திரும். அப்போதான் கொஞ்சம் மாங்காயும் நம்ம சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். இது சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி கூட நீங்கள் வந்து கிண்டிக்கலாம். இப்போ மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 பிஞ்ச் வந்து நான் வறுத்து முணுக்கின வெந்தயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஊறுகாய் வந்து தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் நீங்கள் ப்ரெட்டு வந்து நிறைய பேர் ப்ரெட்டு சாப்பிடுவீங்க. ப்ரெட்டில் வந்து இதை ஒரு நேரத்துக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் இது மாதிரி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.